हेलो स्टूडेंट्स इो सेकंड पार्ट पांगे इफ जेड इज ईक्वल टू थर्ड सम जेड इज ईक्वल टू एक्स प्लस आई फाइंड द फॉलोइंग इन रेक्टेंगुलर फॉर्म थर्ड पार्ट इमेजिनरी ऑफ 3z प्लस 4z बार माइनस 4i अब 3z प्लस 4z बार माइनस 4i இத வந்து நம்ம என்ன பண்ணணும் ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல எழுதுங்க அப்படினு சொல்றாங்க சோ முதல்ல வந்து இந்த உள்ள என்ன இருக்கோ அந்த முதல்ல எழுதுங்க சோ முதல்ல என்ன இருக்கு 3z அப்புறம் 4 போட்டு z க்கு பார் அடுத்து மைனஸ் என்னது 4i இப்போ z க்கு பதிலா நம்ம x plus i வழியா சப்ஸ்டிட் பண்ணுவோம் சோ இது வந்து 3 into x plus i plus 4 into z பார்னா அதனுடைய கான்ஜுகேட் அப்போ x minus i அப்புறம் minus போட்டு 4i ஓகே இப்போ இதல என்ன பண்ணனும் ரியலா தனியா பிரிக்கணும் இமேஜினரி எல்லாம் தனியா பிரிக்கணும் அப்ப தனியா பிரிச்சா என்ன வரும் 3 ஓட x பிரிக்கினா 3x அது வந்து ரியல் ஓகே அதனால நம்ம முதல்லயே ரியல் தனியா இமேஜினரி தனியா கொஞ்சம் பிரிச்சு ஒரு பிராக்கெட் அப்படியே போட்டு வச்சுக்கலாம் i ஓட சேர்ந்து வந்தா அதுல போடுறோம் i வரலைனா இதுல போடுறோம் சோ 3 ஓட x பிரிக்கினா 3x अभी वे ईवना ई वैन वो अब ईंकना इतना त्री वै एल रेड मुड़च अत फोर एक्स पेना फोर एक्स वो रियल अब रियल फोर एक्स फोर इंटू मैनस्ई अब मैनस्ोर वैन वे पड़ी अब मैनस्टर वैसे मुड़चाचे अत मैनस्ट नाल y minus 4 okay so idla imaginary enadhu imaginary na veru i ye vittittu idha mattum dhaan eludhuvom so minus y minus 4 ana actually avanga end sum la enna sollirukanga find the following in rectangular form appdinu sollirukanga ana avanga namma ta ketukadhu imaginary part dhaan idha namakku kedachirukku imaginary right ah அதாவது இந்த நம்பரினுடைய இமேஜினரி பார்ட் கேட்டா இது மட்டும் தான் வரும் சோ தட்ஸ் ஆல் சோ இப்போ இது வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல இருக்குதா இல்லையான்னு கேட்டா ரெக்டாங்குலர் ஃபார்ம் தான் ஏனா இதோட நம்ம என்ன செய்யலாம் ப்ளஸ் i 0 வை சேர்த்துக்க வேண்டியது சோ இது என்ன அப்படி கேட்டா மைனஸ் y மைனஸ் 4 ப்ளஸ் i 0 சோ இதுதான் இதனுடைய ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஓகே பை